उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्परायै नमः। नेति पाकच्च இந்த சாரீரக மீமாம்சா பாஷ்யத்துல, அதாவது சாரீரக மீமாம்சையில நாலு அத்தியாயம் இருக்கு. அதுல முதல் ரெண்டு அத்தியாயத்தினாலும் சொல்லப்பட்டது என்னது அப்படின்றத விவரிச்சு சாதிச்ச பெருமானார். அதாவது சித்த த்விகம், சத்தியசங்கல்பன், சர்வஜ்ஞன், இது மாதிரி பல திருக்கல்யாண குணங்களோட கூடின பிரம்மமே ஜெகத்காரணமாக இருக்கு, அதுதான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத சாதிச்சு முடிச்சார். இது முதல் ரெண்டு அத்தியாயத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு அத்தியாயம் என்ன சொல்றது, மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் அப்படின்னாக்கா பிரம்ம உபாசனம் என்ன, அதனுடைய பிரகாரங்கள், அதனுடைய வைவித்தியங்கள், அது எப்படி எப்படிலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுங்களுடைய பலம் என்ன, பலம்ன்றது என்னதுன்னா மோட்சம் தானே, அந்த அதனுடைய சுரூபம் என்ன, இவைகள்லாம் சிந்திக்கப்படுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். உத்தரேன துவயேன பிரம்மோபாசன பிரகாரா, பிரம்ம உபாசன பிரகாரம், பிரம்ம உபாசனை எப்படி பண்ணணும், அதுக்கு அங்க உபாசனங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அவைகள்லாம் சொல்லப்படுறது பிரகாரா. அமனி தத் பலபூத, அந்த உபாசனத்துக்கு பலம் என்ன அப்படின்னா மோக்ஷஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபம் என்னது அப்படின்றது மூணாவது அத்தியாயத்துல உபாசன விஷயங்கள், நாலாவது அத்தியாயத்துல பல விஷயம் மோக்ஷம் அதை பத்தி. ஆக உபாசனம் என்ன, பலமாகிற மோக்ஷம் என்ன, மோக்ஷஸ்வரூபம் என்ன, இது ரெண்டும் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் ரெண்டு அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது. சிந்தியதே, அதுல முதல் பாதை என்ன சொல்றது அப்படின்னு சாதிக்கிறார். தத்திர திருத்தீயசிய பிரதமேய பாதை, மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துக்கு வைராகிய பாதம்னு பேரு. அதுல அந்த பாதத்துல என்ன சொல்லப்படுறதுன்னு, பிரம்ம உபாசிஷா உபாசிசிஷா உத்தத்தையே, முதல்ல உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்றதுல நமக்கு ஆசை உண்டாகணுமோ இல்லையோ, ஆசை உண்டாகணும்னா நம்ம பேர்ல நமக்கு வெறுப்பு வரணும், நம்முடைய ஸ்திதியை பார்த்துட்டு நமக்கு அருவறுப்பு வரணும், நமக்கு என்ன இது, என்ன ஜென்மா இது, என்ன உடம்பு, நித்தியப்படி நாம என்ன அனுபவிக்கிறோம், எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு, இதெல்லாம் ரொம்ப கடினமானது நமக்கு, அந்த சிந்தனை வரணும், வைராக்கியம் வரணும்னு அர்த்தம். அதனால அந்த வைராக்கியம் வந்தாதான் எம்பெருமான் கிட்ட உபாசனம் பண்ணி அவனை அடையிறதே நமக்கு சுரூபம் அப்படின்னு ஆசை வரும். அதனால பிரம்ம உபாசிஷிஷா சிசிஷா உற்பத்தையே, உபாசிஷிஷா அதாவது உபாசிதம் இச்சா உபாசிஷிஷா, உபாசனம் பண்றதுக்கு ஆசை வரணும், அது உற்பத்தி வரணும். இதை வந்து சாராவளர சுவாமி சாதிக்கிறார். முதல் முதல்ல உள்ள நுழையிறான் வேதாந்தம் வாசிக்கணும்னுட்டு, அப்ப ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. அப்ப வைராக்கியம் என்னது, அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலம் உலகத்துல உண்டா, லோகத்துல கிடையாது, வேற எங்க இருக்குன்னாக்க மோக்ஷத்துலதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் வேதாந்த சிரவணத்துல உள்ள போறான். ஆனால் மூணாவது அத்தியாயத்துல எப்படின்னாக்கா தீவிர வைராக்கியமே வரணும், தீவிர வைராக்கியம் வந்து இந்த மாதிரி நமக்கு கஷ்டப்படுறமே இந்த சம்சாரத்துல, இதுல இருந்து மீண்டு நல்ல கதி அடையணும், அதுக்கு எது தேவையோ அது முக்கியம், அதுல உள்ள பிரவர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம உள்ள இல்லையோ, இது தீவிரமான இது, சம்சாரே தீவிர பீதிகி, ரொம்ப பயம், தீவிரமான பயம் இருக்கு, அதனால அல்லது அதீவ பீதிகி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப அதிகமான பயம் வந்துடுது சம்சாரத்துல, நித்தியப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே, என்னத்துக்கு இத மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு தோணிடும். அந்த மாதிரி வைராக்கியம் உண்டாகணும், வைராக்கியம் உண்டானாத்தான்
பிரம்மோபாசனத்துல நமக்கு உற்சாகம் உண்டாகும். அந்த அந்த உபாசனம் பண்ணணும்ன்றத உத்தி அந்த ஞானம் உண்டாகும். அதனால ஜீவசிய சம்சாரத்தோ தோஷாக கீர்த்திதாக சம்சரிக்கிறானே, சம்சாரத்துல மாட்டி முழிக்கிறான் பாருங்க, அவனுடைய தோஷங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டது. இங்கே இருந்து கிளம்புறான், கிளம்பி திருப்பி இந்த பூமியிலே வந்து பிறக்கிறான். இப்படிப்பட்டவன் இங்கேருந்து போய் அங்கேருந்து திரும்பி வந்து திரும்ப பிறந்து திரும்ப கஷ்டப்படுறது, இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு மனசுல கஷ்டமா இருக்கும். இது வந்து ஒரு யந்திரம் மாதிரி ஆயிடுறது, ஒழியும் இந்த ஜீவனோடத யந்திரம் மாதிரி ஆயிடுறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், சங்கராச்சார பஜகோவிந்தர் சொல்றாரு பாருங்க, நமக்கு அது எல்லாரும் ஒரு உபாதை என்னானது, திரும்ப திரும்ப பிறக்கிறது, திருப்பி திருப்பி மறக்க மரணம் மரணிக்கிறது, திருப்பி திருப்பி மாத்துகு ஜடவே சயனம், திரும்ப அவ வயிற்று கர்ப்பத்துல போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கிறது, திரும்பி வர்றது, திருப்பி கஷ்டப்படுறது, திரும்ப 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 கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். இதுலதான் நமக்கு பிடிப்பு இருக்கு, அந்த பிடிப்பு வரக்கூடாது. இதுல ஒரு வெறுப்பு அருவறுப்பு வந்து நாம மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற ஆனந்தம் ஆசை வரணும். அப்ப இதுல தோஷங்கள் நமக்கு தெரியணும், தோஷங்கள் தெரியணும். இந்த தோஷங்கள் தெரிஞ்சுடுத்தோம்னாக்க இவனுக்கு இந்த உபாசிஷிஷா உபாசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அது உண்டாகும். அப்படிங்கிறத வரணோட்டத்துக்கோசரம் சம்சரிக்கக்கூடிய ஜீவன் அவன்கிட்ட என்னென்ன தோஷம் இருக்கோ அதெல்லாம் இங்க சொல்லப்படுறது. அதனால நமக்கு சம்சாரம் திசையில என்னென்ன தோஷங்களோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுண்டாதான் உபாசனத்துல நமக்கு உற்சாகம் உண்டாகும், உபாசனம் பண்ணணும்னு இச்சை உண்டாகும். அது முதல் பாதம். த்விதீயேச்ச ரெண்டாவது பாதம் என்ன பண்றதுன்னு உபயலிங்க பாதம், அதுல உபாசிஷிஷா உத்தத்தையும் ஏவே, என் பெயர்ல தோஷம் தெரியறது. என் பேர்ல தோஷம்னாக்க எது பேர்ல தோஷம் இல்லை, எது ஒசந்ததா இருக்கு, நான் நீச்சனா இருக்கேன் அப்படின்னா எது ஒசந்ததா இருக்கு எது தோஷமற்றதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாதானே அதுல நமக்கு உபாசனை வரும், அதுல பிடிப்பு வரும். அப்போ பிரம்மன் தான் உபயலிங்கமா இருக்கு, அதுதான் சுகமா இருக்கு, அதுதான் தோஷமற்றதா இருக்கு. அதனால அதனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பரமாத்மனி யோ ரக்தக விரக்தக அபரமாத்மனி அப்படின்னு தேசியன் உதாரிக்கிற, பரமாத்மா கிட்ட நமக்கு ஆசை உண்டாகணும், அபரமாத்மா கிட்ட பரமாத்மா இல்லாத வஸ்துக்கள் இடத்துல விரக்தி உண்டாயிடணும். இந்த லோகத்தையே கூட நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம், எல்லாம் பிரம்ம விபூதியா பாருங்க, பரமாத்மாவுடைய விபூதியாக பார்த்தோம்னாக்க நமக்கு எல்லாமே சேஷந்தான். அதான் என்னுடையது, நான் அகங்காரம் மமகாரம் இல்லாம எல்லாம் எம்பெருமானுடையது இவைகள், அவைகளை நான் அனுபவிக்கிற எம்பெருமானுடைய விபூதியாக அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாம் நல்லா அமைஞ்சிருது. அதனால எம்பெருமான் விஷயமாவே பார்க்கணும். அத சொல்ற திதியே உபாசிஷிஷா உத்தத்தைய ஏவ, உபாசனத்துல இச்சை உண்டாகணும் அந்த உத்தத்தி, அதுக்கோசரம் தான் பிரம்மணா நிரஸ்த நிக்கிற தோஷத்தா அவன் ஹே பிரத்யநீகன். இதான் உபயலிங்கம் சொல்லிருக்கோம், ரெண்டு அடையாளம் பிரம்மனுக்கு, ஒண்ணு ஹே பிரத்யநீகத்துவம், அதாவது ஹேயங்களும் ஹேயங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டா இருக்கிறது. அந்த மாதிரி கல்யாண குணாகரத்துவம், அதனால கல்யாண குணாகரதா ரூப உபயலிங்கதா பிரதிபாத்தியதே, பிரம்மமானது உபயலிங்கமா இருக்கு, ரெண்டு அடையாளங்களோட பொருளதா இருக்குது. அந்த ரெண்டு அடையாளங்கள்லயே எல்லாம் சேர்ந்துடுறது. ஹே பத்தனீகத்துவம் சொன்னதுனால நாமெல்லாம் தள்ளப்படுறோம், கல்யாணிங்க தானத்துவம் இருக்கிறதுனால அதுல மீது எல்லாரும் தள்ளப்பட்டுடுறாங்க. அவனுக்கு கல்யாணிக தானத்துவம், நமக்கெல்லாம் கூட நல்ல குணம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் தோஷத்தோட சேர்ந்தது. தோஷம்னா மிஸ்ர சொத்துவம் தான் நமக்கு இருக்கு, சுத்த சொத்துவம் நமக்கு இல்லை. எவரும் அவனுக்கு அப்படி இல்லையே, எல்லாம் அப்ராகிருதமானது.
அப்ராகிருதமா இருக்கிறதுனால அவங்கிட்ட எல்லாம் சுத்த சத்தம் தான், மிஸ்ர சத்தம் கிடையாது. நமக்கு மிஸ்ர சத்தம் இருக்கிறதுனால நாம நிறைய அள்ளாடுறோம். அதனால நிரஸ்த நிகில தோஷத்தா கல்யாண குணகர குணாகரத்தா ரூப, அத ரெண்டு ஹய பிரத்தனீகத்துவம் கல்யாண குணாகரத்துவம் இது ரெண்டும் ரூப உபயலிங்கதா உபயலிங்கத்துவம் பரமாத்மாவுக்கு உபயலிங்கத்துவம்னு இருக்கு. உபயலிங்கதா பிரதிபாத்தியதே அது இங்க தெரிவிக்கப்படுகிறது. மூணாவது அத்தியாயத்துல என்ன அப்படின்னாக்கா, பிரம்ம உபாசனை ஏகத்துவ நானாத்த விசார பூர்வகம் உபாசனேஷு உபசம்ஹாரிய அனுபசம்ஹாரிய குண விசேஷாக பிரபஞ்சிதாக குணோபசம்ஹார பாதம் பேரது. அதாவது உபாசனங்கள்லாம் இருக்கு, தகவித்தியன்னு ஒண்ணு இருக்கு, அது சாந்தோக்கிய உபனிடது, தைத்திரிய உபனிடது, பிரகதாரண்ய உபனிடது, மூணு உபநிடதத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. அந்த மூணு உபநிடதத்திலையும் சொல்லப்பட்ட தகர வித்யா ஒண்ணுதானா அல்லது வேற வேறையா? அது மாதிரி வைஸ்வானர வித்யா, அந்த வித்யானது சாந்தோக்கியத்தின இருக்கு, பிரகதாரண்யத்தின இருக்கு, இதெல்லாம் ஒரே வித்யா அல்லது வேற வேற வித்யா அப்படின்னு கேட்டுண்டு ஒரே வித்யதான்ட்டு சித்தாந்தம் பண்ணிருக்க. அது மாதிரி புருஷ வித்யன்னு ஒண்ணு இருக்கு, அது சாந்தோக்கியத்தின இருக்கு, தைத்திரியத்திலையும் இருக்கு. அது ரெண்டும் ஒன்னான ரெண்டும் ஒண்ணு கிடையாது. தைத்திரியத்துல இருக்கக்கூடிய புருஷ வித்யைக்கு பலன் மோக்ஷம், ஆனால் சாந்தோக்கியத்துல இருக்கக்கூடிய புருஷ வித்யைக்கு பலன் ஆயுசு விருத்தி, ஆயுசு வந்து விருத்தி அடையணும் அதுதான். இப்போ அதனால அந்த ரெண்டு புருஷ வித்தியும் ஒன்னும் ஆகாது, பேர் ஒன்றி ஒரே பேர். ஆனால் இது மாத்திரம் பின்னம், வித்யை வந்து வேற வேறையா தான் இருக்கு. அதனால பிரம்ம உபாசனம் சில இடத்துல ஒரே வித்யாவே இருக்கு, உபாசனம் ஒரே உபாசனம் தான். தகர வித்யன்னு சொன்னா எல்லா உபரிடத்திலையும் சொல்லப்பட்ட தகர வித்யானது ஒரே தகர வித்யை தான், அதே புருஷ வித்யன்னு சொன்னா வேற வேற. அந்த மாதிரி நிறைய இருக்கு, உத்தியத வித்யை அதுவும் வேற வேறையா இருக்கு. இத மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வித்யா பேதமோ வித்யா ஐக்கியமோ அதை விசாரம் பண்ணி சொல்றிருக்க. அது அப்படி சொல்றதோட பலன் என்ன அப்படின்னாக்கா, உபாசனத்துல கல்யாண குணங்களுடைய வியவஸ்தை பண்றது, இந்த வித்யைக்கு இத்தனை கல்யாண குணங்கள், அந்த வித்யைக்கு அத்தனை கல்யாண குணங்கள், ஒரே குணங்களாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லா வித்தியும் ஒன்னாயிடுமே, எல்லா வித்தியும் ஒன்னாயிடும். இதை உதாரிக்கணும்னாக்கா, அதாவது பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் நம்ம வந்து உபாசனம் பண்ண போறோம், அதுல எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுடைய ஞானம் எல்லாம் ரொம்ப பரிமிதமானது, அளவோட கூடியது. அளவோட கூடின இந்த நம்ம புத்தியில அத்தனை குணத்தையும் உபாசனம் பண்றதுன்றது முடியவே முடியாது, ஏன்னா அவ்வளவு குணங்கள் நமக்கு அத்தனையும் தெரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாத குணங்கள் அதை போய் அத்தனையும் உபாசிக்கணும்னு சொன்னா எப்படி முடியும்? அதனால அனைத்தையும் உபாசிக்கவே முடியாது. ஆகவே இந்த உபநிடத்தை என்ன பண்றதுன்னு, நம்ம பேர்ல இருக்கக்கூடிய கருணையினால நம்மளை பரிபூர்ணமா அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த உபநிடத்தெல்லாம் வித்யைகள்ல குறிப்பிட்ட குணங்களை காமிச்சு இந்த குணங்கள் தான் இவைகளுக்கு அப்படின்னு சொல்றது. சாந்தோக்கிய உபரதனை எட்டு குணங்கள், அதே சாண்டில்ய வித்யன்னு சொன்னா அதுல ஒரு பத்து குணங்கள் பதினோரு குணங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியிலையும் சில குணங்களை சொல்லி இவைகள் தான் உபாசியமான குணங்கள் அப்படின்னு சொல்றது. அதனால இப்ப என்ன ஆகும், தகர வித்யன்னு சொன்னோம்னாக்கா தகர வித்தியில சொல்லப்பட்ட எட்டு குணங்களை தான் மூணு மூணு உபரிடத்திலையும் சொல்லப்பட்ட தகர வித்தியில அனுசந்தானம் பண்ணணும். இப்ப தைத்திரி உபரிடத்துல தஸ்விந்த சுதபாஜிதவியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சொல்லி எட்டு திருக்கல்யாண குணங்களும் இந்த இடத்துல
தைத்தரி எத்தனை உபசம்ஹாரம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி குணங்களுடைய வியவஸ்த பண்றது, அதுதான் பிரம்ம உபாசன ஏகத்துவ. பிரம்ம உபாசன ஏகத்துவம் என்ன, பிரம்ம உபாசன நானாத்துவம் என்ன, தத் விசார பூர்வகம். அது அந்த விசாரத்தை பண்ணி அது பூர்வகமாக உபாசனங்கள்ல உபசம்ஹாரிய இப்ப வந்து குணம் பிரம்ம வித்யா ஒண்ணுதான், பிரம்ம வித்யா ஒண்ணுதான்னு சொல்லிட்டோம்னாக்க அப்ப என்ன ஆகும், வந்து கல்யாண குணங்கள் உபசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு வந்துடும். இங்க இல்லாத குணங்களை அங்கே எடுத்துக்கோங்கோ, அங்க இல்லாத குணங்களை அங்கே எடுத்துக்கோங்கோ அப்படின்ட்டு அங்க வந்துடும், அது சொல்லிடும். அது அதே உபசம்ஹாரம் வித்யா பேதம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்கோ, இது வேற வித்யை அது வேற வித்யன்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகும், மாத்திடணும், உபசம்ஹாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வேற வித்யா அது வேற வித்யா, அதனால அது பண்ணவே கூடாது, உபசம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம். ஆக வித்யா பேதம் சொன்னாக்க வித்யைகள் பேதமா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல குண உபசம்ஹாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் வருது. அதே வித்யா ஐக்கியம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன ஆகும்னாக்க குணங்களை உபசம்ஹாரம் பண்ணணும். இது இதுதான் பலன், இதுதான் பலன், அந்த பாதத்தினுடைய பலமே அதுதான். அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க குண வியவஸ்தா பண்றதுங்கிற தாராவளியர் சுவாமி பிரம்ம வித்யைகளுடைய வியவஸ்தா பண்றது, இந்த இது இயத்தா அப்படின்னு அங்க சாதிக்கிறார். ஆகவே இந்த பிரம்ம வித்யைகள்ல எத்தனை குணங்கள் அப்படின்னு நிரூபிக்கிறது போது அது வந்தது. அதனால திருத்தியேது பிரம்ம உபாசன ஏக்கத்தை நானாத்த விசாரபூர்வகம் உபாசனேஷு உபசம்ஹாரிய அனுபசம்ஹாரிய குண விசேஷாக பிரபஞ்சிதாக, அந்தந்த வித்யக்கு குணங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பிரபஞ்சிதாக அது ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டார். 26 அதிகரணங்கள், 64 சூத்திரங்கள், அதனால அவ்வளவு விசேஷம் அந்த அந்த பாதத்துக்கு மாத்திரம். ஏன்னா பிரம்ம வித்யையை பத்தி விசாரிக்கிறதுனால, ஏன்னா அது உபாசன உபாயம் மூலியம் மோட்ச உபாயமா இருக்கிறதுனால விசேஷமானது நாங்க பண்ணியிருக்காரு. அதன் பிறகு திருதியேது மூணாவது பாதம் நாலாவது சதுர்த்தேது உபாசனசிய வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாகத்தம் உக்தம். அதுல என்ன சொல்ற அங்கபாதம் பேர் அதுக்கு, உபாசனத்துக்கு எது எது அங்கமா இருக்கும் அப்படின்னா வர்ணாசிரம தர்மங்கள்லாம், வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள், பிராமண க்ஷத்திரிய வைஷ்யாள் அது மாதிரி அவளுடைய ஆசிரமங்கள், பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், இந்த ஆசிரமங்களுடைய தர்மங்கள். அதுக்கப்புறம் சிரவண மரண நிதித்தியாசனங்கள், அதே மாதிரி இந்த மனநம் பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே அதமணிகின்னு சொன்னோம். அதனால பாண்டித்யம் என்ன, பால்யம் என்ன, மனநம் என்ன, மௌனம் அதாவது எப்பொழுதும் தியானம் நின்றே இருக்கிறது, இந்த மாதிரி இவைகள்லாம் எல்லாம் அங்கங்களா இருக்கு. இந்த அங்கங்களோட கூடின பிரம்ம வித்யை தான் நமக்கு பலத்தை கொடுக்கும். அதனால உபாசனசிய வர்ணாசிரம தர்ம இது கர்த்தவியதாகத்தம், இது கர்த்தவியதான இப்படி பண்ணணும், அந்த அங்கங்களோட சேர்ந்துதான் பண்ணணும் அப்படின்னு, இது கர்த்தவியதா இப்படி என்னவோ பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம காமிக்கிறது. அங்கங்கள்லாம் அவைகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது கர்த்தவியதாகத்தம் உத்தம்னுட்டு மூணாவது அத்தியாயமானது உபாசன பிரகாரத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. எப்படி எப்படிலாம் உபாசனம் பண்ணணும், வைராக்கியத்தை உண்டு பண்ணி பரமாத்மா கிட்ட ஆசையை உண்டு பண்ணி, அதே மாதிரியாக உபாசன பிரகாரங்களை பிரிச்சு பிரிச்சு சொல்லி, கடைசியில அங்கங்களை ஸ்பஷ்டமா சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுன்றது சாதனாத்தியாயத்தினுடைய சுரூபம். சாதனாத்தியாயமானது இப்படிப்பட்டது அப்படின்னு. அதன் பிறகு சதுர்த்தே அத்தியாயி
நாலாவது அத்தியாயத்துல என்ன சொன்ன என்ன சொன்னார்னா பிரம்ம உபாசன பல சிந்தா கிரியதே பிரம்மோபாசனத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு அங்க சொல்லப்படுறது அது அது சத்ர பிரதமே பாதே பிரம்மோபாசன பலம் பக்தும் உபாசன ஸ்வரூப பூர்வக உபாசன அனுஷ்டான பிரகார வித்யா மகாத்மியம் உச்சதே வித்யனுடைய மகாத்மியம் என்ன வித்யனுடைய மகாத்மியம்னா என்ன அர்த்தம் அது பிராரத்த கர்மாவை கோக்கடிக்காது அதே சஞ்சித கர்மாவை அழிச்சுடும் அத மாதிரி புத்திபூர்வகமான கர்மாவை உபாசனம் பண்ணிட்டு புத்திபூர்வகமா ஏதாவது நம்ம தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ அதுக்கு அபராத க்ஷமணம் பிரார்த்திச்சுக்கணும் அபுத்திபூர்வகமா நம்ம பண்ணினோம்னாக்கா நமக்கு தெரியாம சில தப்பு நடந்துருச்சு அப்ப அதுக்கு பரவாயில்லை புத்திபூர்வகமா பண்ணாக்கா பிராயசித்தம் அனுஷ்டிச்சே ஆகணும் அது மாதிரி இந்த வித்தியை பண்ணினோம்னாக்கா வித்திய பூர்த்தி ஆச்சுன்னாக்கா அப்ப என்னென்ன வரும் பூர்வ அஸ்லேஷம் முன்னாடி பண்ணின பாபங்கள்லாம் நாசமாயிடும் சஞ்சித கர்மா அதன் பிறகு உத்தர கர்மாக்கள்லாம் இருக்கு நம்ம பண்றதெல்லாம் பிராமாதிகமா பண்ணணும்னா அதெல்லாம் நமக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்றது அது மாதிரி உபாசனம் பண்றது எப்படி ஒரு வாட்டி பண்ணலாமா யாகங்கள்லாம் ஒரு வாட்டி பண்றாளே அது மாதிரி ஒரு முறை பண்ற மாதிரி பண்ணா போருமா அல்லது பல முறை பண்ணணுமா அல்லது ஒரு நாள் பண்ணா போருமா அல்லது ஆ ஜென்மா இங்கே கிளம்புறமே அது பரியந்தம் பண்ணணுமா இப்படி எல்லாம் அங்க பண்றக்க உபாசனம் விசாரம் பண்ணி சாதிக்கிற சூத்திரக்காரர் அதனால பிரம்ம உபாசன பலம் அதை சொல்றதுக்கு உபாசன சுரூப பூர்வக உபாசன சுரூபம் எப்படி உபாசன சுரூபம்னாக்க அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணணும் அங்க பெருமான் வேற நான் வேறன்னு பண்ணணுமா அல்லது பெருமானுக்கு நான் சரீரமா இருக்கேன் எனக்கு அவன் சரீரியா இருக்கான் அப்படின்னு பண்ணணுமா அப்படின்னா இது சொல்லி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அங்க பண்ணணும் அதாவது நான் பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் பரமாத்மா என்னை சரீரமாக உடையவன் அப்படின்ற சிந்தனையில தான் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய உபாசனங்கள் உட்கார்ந்து என்ன பண்றதா நின்று என்ன பண்றதா இத மாதிரி எல்லாம் பதினோரு அதிகாரங்கள்னால சாதிக்கிறாரு அதனால பிரதமே பாதே பிரம்ம உபாசன பலம் பக்தம் உபாசன பலத்தை சொல்லணும் அதுக்கோசரம் என்ன வந்து உபாசன ஸ்வரூப பூர்வக்க உபாசன அனுஷ்டான பிரகார உபாசன ஸ்வரூபத்தை சொல்லி உபாசன அனுஷ்டான பிரகாரத்தையும் சொல்லி வித்யா மகாத்தியம் சொல்லி வித்யா மகாத்தியன்றது சில சமயத்துல நம்ம பண்ணின வித்தியையும் திருடமா இருந்து பாபங்களும் பிராரப்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா எந்த ஜென்மாவில எந்த உடம்புல ஆரம்பிச்சோமோ அந்த உடம்புலயே கூட முடிஞ்சிடும் சம்சாரம் முடிஞ்சிடும் சில சமயம் நம்மளுடைய பிராரப்த கர்மா திருடமா இருந்ததுன்னாக்கா அது எந்த ஜென்மாவில முடியும் நமக்கு தெரியாது அது நியத்தம் இல்லை அநியத்தம் அதனால எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னா அங்க சொல்லிருக்க அதனால வித்யா மகாத்தியத்தை அங்க வசதியா சொல்றது அதே மாதிரி அது விசாரம் பண்ணி சொல்ற வந்து வித்யை வந்து மூணாவது அத்தியாயத்தான் சொல்லணும் சாதனத்தை நாலாவது அத்தியாயத்துல எப்படி சாதிக்கிற அப்படின்னு கேட்டு அது கூடாதுதான் ஆனால் இந்த வித்ய பண்ணினாக்கா பிரம்மத்தை தான் தியானம் பண்றோம் பிரம்ம தியானம் பிரம்மத்தையே எப்பொழுதும் தியானம் பண்றோம் இப்படி பிரம்மத்தையே தியானம் பண்ணினாக்கா நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த பல திசையில என்ன ஒரு அனுபவம் வருமோ அந்த அனுபவம் இந்த திசையில வரும் உபாசன திசையிலே வரும் அதனால முக்தாவஸ்தா சமந்த ஸ்திர பஜன ரசம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி அதனால முக்தி திசையில எவ்வளவு நன்னா இருக்குமோ நமக்கு பெருமாள் அனுபவிப்போமோ அந்த மாதிரி உபாசன திசையிலே அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றாரு அது வித்யனுடைய மகாத்மியம் இன்னொன்னு கீதையில சொல்ற மாதிரி சொல்லணும்னாக்கா ஒன்பதாவது அத்தியாயத்துல சகிக்கிறார் நம்ம வித்யை கணக்கா அனுட்டிச்சோம்னாக்கா பெருமாள் கூணி குறிக்க போயிடுறானோ பகவான் ஏன் அப்படின்னாக்கா ஐயோ இப்படி உபாசனம் பண்றா இவா இவாளுக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது மோட்சம் அப்படிதானே கொடுக்க முடிஞ்சது அந்த உபாசனம் அப்படியே நிக்கிறது நான் கொடுத்தது மோட்சம் மட்டும்தானே அவள் எவ்வளவோ கொடுக்கணுமே நான் கொடுத்தது மோட்சம் அப்படிதானே கொடுத்தேன்னு அவன் வந்து ஏங்குறானாம் பகவான் அந்த மாதிரி வித்யனுடைய மகாத்மியம் இருக்கு அப்படின்னு அங்கெல்லாம் சாதிக்கிறார் ஒன்பதாம் அத்தியாயத்துல கீதையில
அதனால அப்படிப்பட்ட வித்யா மகாத்மியம். இது முதல் பாதம். திதீயேசு பிரம்ம உபாசீனானாம் பிரம்ம பிராப்தி கதி உபக்கிரம பிரகாரா சிந்திதா. உத்கிராந்தி பாதம்னு பேர் அது. முதல் பாதத்துக்கு ஆவர்த்தி பாதம், அதாவது உபாசனம் தொடர்ந்து பண்ணணுமா அல்லது ஒளிவு காட்டி பண்ணணுமான்னு கேட்டதுனால ஆவர்த்தி பாதம், ஆவர்த்தி ஹி அசகிருதன்னு ஆரம்பிச்சது. அதனால ரெண்டாவது பாதமும் உத்கிராந்தி பாதம். இங்கேருந்து கிளம்புறது இந்த உடம்புல இருந்து வெளியே வெளில வரணும், வெள்ளேந்து வெளில வர்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நீலகண்ட தீட்சிதர் கேக்குற, ஏ மனசே உண்மைய சொல்லு, நிறைய தீர்காயுசா இருந்துட்ட, பூர்ணாயுசையும் நீ வந்து அனுபவிச்சுட்ட, கல்யாணம் பண்ணிண்ட, குழந்தைகள் பிறந்தது, புத்திராள் புத்திரிகள் பௌத்திரிகள் தௌஹித்திரிகள் எல்லாம் பேரன் பேத்தி அது அது எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஆனால் இறப்பதற்கு மரணிப்பதற்கு உனக்கு இஷ்டம் இருக்கா, உனக்கு ஆசை இருக்கா சொல்லு அப்படின்ற. யாருக்குமே இறப்பதற்கு ஆசை வரமாட்டேங்கிறது, எல்லாம் மரணத்தை ஜெயிக்கணும்னு தான் பாக்குறாளே தவிர்த்து, ஐயோ நான் பெருமாள்கிட்ட போனவேன்னு யாருக்கும் வரல சிந்தனை. அதனால இந்த உடம்பை விட்டு கிளம்புறதுன்றதே பெரிய விஷயம், உடம்பை விட்டு கிளம்புறதுன்றதே பெரிய விஷயம், அதுதான் உட்கிராந்தி. இது ஒரு இதுதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு சிறைச்சாலையில இருக்கா மாதிரி இருக்கு. அதுல இருந்து வெளில வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கிளம்புறத வந்து எப்படி கிளம்புறான் இவன் அப்படின்னு வரிசையா, முதல்ல இந்திரியங்கள், இந்திரியங்கள் மனசோட சேரும், மனசு ஜீவனோட சேரும், ஜீவனோட இந்த பூதங்கள் எல்லாம் சேரும், பஞ்ச சூக்ம பூதங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து எம்பெருமான் கிட்ட போய் இவன் அடைஞ்சிருவான், பகவானோட சேர்ந்து இவன் கிளம்புறான்னு வரிசையா சொல்லும். இந்த கிரமம் எல்லாம் இருக்கு. அது மாதிரி எந்த நாடி வழியா கிளம்புவான், ஒரு பிரம்மஸ்து மூர்தன்ய நாடி வழியா தான் போவான், அதுக்கு சுஷும்னான் பேரு. சுஷும்னாங்கிற மூர்தன்ய நாடி அந்த நாடி வழியாகத்தான் இவன் போவான் கிளம்புவான். அதே மீதி எல்லாரும் எந்த நாடி வழியாலும் போவான், இவன் மட்டும் மூர்தன்ய நாடி வழியா தான் போவான். அந்த மாதிரி அந்த கதியை சொல்றது. அது மாதிரி தட்சிணாயனத்தினால இவன் கிளம்புவானா, தட்சிணாயனம் வந்ததுன்னாக்க அது மாதிரி ராத்திரியில கிளம்புவானா, இப்படி எல்லாம் கேட்டு விசாரம் பண்ணி அங்க சாதிக்கிறார். அதனால பிரம்ம உபாசீனானாம், பிரம்ம உபாசனம் பண்றாளே அவர்கள்லாம் பிரம்ம பிராப்தி கதி, பிரம்ம பிராப்தியினுடைய கதி வரணும், அந்த கதிக்கோசரம் உபக்கிரமம் கதி ஆரம்பம் உஸ்கிராந்தின்னு நடத்தும். இங்கேருந்து கிளம்புறது அந்த பிரகாரம் அது சிந்திதம், அதுலயும் 11 அதிகரணங்கள், அதுலயும் அந்த விசாரமானது பண்ணப்பட்டது. திருதியே தூ மூணாவதுல என்ன, கதி உபக்கிரமத்தை தான் சொன்னது ரெண்டாம் பாதம். இது கதிபாதம்னே பேர், அர்த்திராதி பாதம். இந்த கதிபாதத்துல அர்த்திராதி கதிஸ்வரூபம், அர்த்திராதி கதிஸ்வரூபம், அர்த்திராதி கதி இருக்குதே அதனுடைய சுரூபம் என்ன, 12 பேர் ஆதிவாகிகள், 12 பேரையும் அது ஸ்பஷ்டமா இதுல சாதிச்சிருக்க, தத்துவம் தாக்கலாபம் தத்துவசாரம் இதெல்லாம் ஸ்பஷ்டமா ஸ்லோக ரூபமாவே சாதிச்சிருக்க, தேசிகன் வாசிய வரது தேசிகன் சுவாமி தேசிகன் எல்லாம் சாதிச்சிருக்கா. அதனால அர்ச்சிராதிகதி சுரூபம் என்ன, அது வரிசையா அந்த 12 பேரையும் கிரமப்படுத்தி சொல்றது. அதே மாதிரி அர்ச்சிராதி நைவ பிரம்ம பிராப்தி இது பிரதிபாத்தியது, அர்ச்சிராதி மார்க்கமாகத்தான் போக முடியும். அதனாலதான் நம்ம சாராவதி சேர்த்திருக்கோம், ராமன் கிளம்பச்ச அந்த அயோத்தியில இருந்தவன் அத்தனை பேரையோடும் ஐஷியம் போயிட்டார். அது எந்த லோகம், ஸ்ரீ வைகுண்டம் சாட்சாத் பரமபதமா அல்லது காரிய வைகுண்டமா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்றா. அத மாதிரி வைதிகன் சந்தான கோபால உபாக்கியானு பாகவதத்துல இருக்கு, அதுல ஒரு வைதிகனுடைய பிள்ளை அந்த குழந்தையே பெருமாள் எடுத்துன்னு போடுற பரமபதத்துக்கு, யாராலையும் காப்பாற்ற முடியல, கடைசியில பெருமாளே அழிச்சின்னு போறாரு, அந்த வைதிகனையே அழிச்சின்னு போறாரு ஸ்ரீ வைகுண்டத்துக்கு. அது கூட காரிய வைகுண்டம் தான், அது வந்து இந்த வைகுண்டம் இல்லை, நம்ம நித்திய விபூதின்னு சொல்றவன் அந்த வைகுண்டம் இல்லை, காரிய வைகுண்டம் தான். அது மாதிரிதான் தெய்வாள்லாம் ஜெய விஜயாள்கிட்ட சனத்குமாரர் சனக பிரம்மாவனுடைய மானச புத்திராள் அவள் எல்லாம் போறா, அவள் எல்லாம் சபிச்சுடுறா அப்படின்னா சொல்றமே, அதெல்லாம் காரிய வைகுண்டம் தான்.
ஏன்னாக்க நிச்சய பூஜை இருக்கிறவனுக்கு போய் எங்கேயாவது கோப தாப்ப வருமா, ஜோதி வேலை நேரம் அங்க போக முடியுமான்னா. அதனால இது வந்து காரிய வைகுண்டம் தான் அப்படின்னுட்டு சொல்றாரு. இதுலாம் என்ன சுவாரஸ்யம்னா, புராணங்கள் இதிகாசங்கள் அவைகள்லாம் நிறைய சொல்றது, அந்த விஷயங்கள் சிலதெல்லாம் அர்த்தவாதமா தள்ளிடணும், எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்க முடியாது. சில அது தத்துவங்களை வந்து எடுத்துக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அப்படியே ஏத்துன்னு போக முடியாது. சிலதெல்லாம் தோஷங்கள் இருக்கு, அதன் தோஷம்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை, அதுக்கு பதிலாக அதெல்லாம் உபச்சாரமா சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லணும். அதனால அர்த்திராதினைவ பிரம்ம பிராப்தி, அர்த்திராதி கதி கதி வழியாத்தான் எம்பெருமானை அடைய முடியும், வேற எதுவும் அடை வழியே கிடையாது, இதுதான் வழி அப்படின்னு சொல்ல. இல்லைன்னாக்கா அந்த அஞ்சு அதிகரணங்கள் அதுல கிரமத்தெல்லாம் சொல்லவே வேண்டாமே, எப்படி வேணாலும் போலாம்னு சொல்லிட்டு போலாமே, அப்படி சொல்லலை. எல்லா பிரம்ம வித்துக்களுக்கும் அர்த்திராதி மார்க்கமாகத்தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால பிரம்ம பிராப்தி பிரதிபாதிதே. நாலாவது பாதத்துல சதுர்த்தேது முக்தஸ்ய பிரம்மானுபவ பிரகார சிந்தியதே, முக்த ஐஸ்வர்யம் என்னது, பிரம்மத்தை எப்படி அனுபவிப்பான் அப்படின்னா, முதல்ல இவனுக்கு சுரூபாயிர்பாவம் வரணும். இவனுக்கு சுரூபாயிர்பாவம் எப்படின்னா, எம்பிரமானுக்கு எப்படி எட்டு குணங்கள் சொன்னமோ அந்த மாதிரி இவனுக்கும் எட்டு குணங்கள் இருக்கு. அந்த எட்டு குணங்களை இவன் அடையிறது முதல்ந்து, அதன் பிறகு பிரம்மத்தைய தானும் பிரம்மமும் ஒன்னாவே சேர்ந்து இருக்கும், அபதட்சத்து சம்பந்தம் இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு, அதுல எம்பெருமான நம்ம அனுபவிக்கணும். நான் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் எனக்கு ஆத்மா அப்படின்னுட்டு அவிபாகேன்னு திருஷத்வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சேர்ந்து அனுபவிக்கிறதுன்றது இருக்காங்க. அதனால என்ன அர்த்தம்னாக்க, அங்க போயிட்டா நம்ம சுதந்திரன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எட்டு குணங்கள் என்ன, அந்த மாதிரி ஞானஸ்வரூபம் என்ன, ஞானஸ்வரூபன்றது இப்பயும் இருக்கு எப்பவும் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியல, ஞானஸ்வரூபன்றது நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஞான தர்மபூத ஞானமும் நமக்கு இருக்கு, இப்பவும் நமக்கு தெரியுது, ஆனால் சர்வாத்தனா விகாசம் அடையணும், அது ரெண்டும் வேணும். அதான் அந்த மூணாவது அதிகரணத்தை நாங்க சாதிக்கிறார். ஆகவே இது ஒரு ஐஸ்வர்யம். அந்த மாதிரி சங்கல்பங்கள், சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், அங்க வந்து வீணான பிரயாசங்கள் எல்லாம் கிடையாது, சங்கல்பத்தினாலேயே அவனுக்கு அனுபவம் வரும். அதே மாதிரி சரீரம் உண்டா இல்லையா, சரீரம் இஷ்டப்பட்டா உண்டு இல்லாத போனா கிடையாது, அதுவும் பகவத் சங்கல்பத்தினால பகவான் அனுகிரகிக்கிறான். நமக்கு இஷ்டப்பட்டவனே நீ சரீரம் எடுத்துக்கோ, இஷ்டப்படலையா வேண்டியதில்லை, சரீரம் வந்து தான் அனுபவிக்கணும்னு இல்லை, ஆனா சரீரம் ஓணும்னு ஆசைப்பட்டா சரீரத்தை எடுத்துக்கோ, இல்லைன்னா வேண்டாம். அந்த மாதிரி ஜெகத்காரணத்துவம், ஜெக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் நியமனம் அனுப்பிரவேசம் அந்தர்யாமி இதெல்லாம் அவனுக்கு உண்டா முத்தனுக்குன்னா அதெல்லாம் கிடையாது, போக மாத்திரத்துல தான் இவா ரெண்டு பேருக்கும் சாமியம் அப்படின்லாம் சொல்லி அங்க சொல்றாரு. அதனால முக்தஸ்ய பிரம்ம அனுபவ பிரகார சிந்தது, பிரம்ம அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்க சிந்தனை பண்ணி அழகா சாதிக்கிற சூத்திரக்காரர். அசக இப்படி நாலு அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன, சமன்மையாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம், அதுல 16 பாதங்களுக்கும் ஒவ்வொன்று பாதத்துக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டேன். அயோக விவச்சேதபுரம், அந்யோக விவச்சேதபுரம், அமாரி அஸ்பஷ்டதர ஜீவாதிரிங்ககம், அஸ்பஷ்ட ஜீவாதிரிங்ககம், ஸ்பஷ்ட ஜீவாதிரிங்ககம், சாயானுசாரியான ஜீவாதிரிங்ககங்கள், இது முதல் அத்தியாயம் 4 பாதம். ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் அவிரோத அத்தியாயம், அதுல முதல்வது ஸ்மிருதிபாதம், ரெண்டாவது சர்க்கபாதம், மூணாவது வியத்பாதம், நாலாவது பிராணபாதம், மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம், ஒன்னு வைராகிய பாதம், ரெண்டாவது உபயலிங்க பாதம், மூணாவது குணோபசம்ஹார பாதம், நாலாவது அங்க பாதம், கடைசி அத்தியாயம் பலாத்தியாயம், முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், ரெண்டாவது உத்கிராந்தி பாதம், மூணாவது கதிபாதம், நாலாவது பலபாதம். இப்படி 16 பாதங்களுடைய அர்த்தத்தையும் 4 அத்தியாயங்களுடைய அர்த்தத்தையும் சங்கிரகிச்சு எம்பெருமானார் சாய்ச்சார். பணிதம் என்னன்னாக்க,
அதக இவ்வாறாக இந்த காரணத்தினால முமுக்ஷுபிஹி ஞாதவியம், முமுக்ஷுக்களால அறியப்பட வேண்டியது என்னது அப்படின்னாக்க பிரம்மன் தான். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? நிரஸ்த நிகழ தோஷகந்தம், அனைத்து தோஷங்களும் நிரஸ்தமாயிடுச்சு எம்பெருமானுக்கு. அவனுக்கு இஷ்டப்பே ஒன்றுமே படவே படாது, தோஷ வாசனை கூட வராது அவனுக்கு. அதெல்லாம் விசாரம் பண்ணியிருக்கா சுதப்பிரகாதி எல்லாம். அதான் நம்மளாம் தப்பு பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்க பார்க்கணும், அது தப்பு நம்ம வராம இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். ஆனா எம்பெருமான் தப்புன்றதே பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவனை ஆள்றதுக்கு யாரும் கிடையாது, யாருமே இல்லை அவனை இது பண்றதுக்கு. அதனால நிரஸ்த நிகழ தோஷகந்தம், புண்ணியமோ பாபமோ எதுவுமே அவனை ஒட்டாது அப்படின்னு சொல்றது. அது ந சுகிருதம் ந துஷ்கிருதம் அப்படின்லாம் சொல்லி எதுவுமே அவனை தொடவே தொடாது எம்பெருமானேன்னுட்டு சாந்தோக்கியபுரம் சொல்றது. அதனால நிரஸ்தனுக்கு கூட தோஷகந்தமா இருக்கான். அனவதிய அதிசய அசங்கேய கல்யாண குணா குணகணாகரம், அனவதிகம் எல்லையற்றது அவரையே கிடையாது, அனவதிகமான அதிசயத்தை உடையது நிரதிசயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த சிறப்பு வேற எதுக்குமே கிடையாது, அசங்கேயமா இருக்கு இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. குணங்களை அவ்வளவு குணங்கள், பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் இது சொன்ன மதிக்ஷயா நிவர்த்தனே நகோவிந்த குணக்ஷயாத்து, நமக்கு புத்தி போரண. அதனாலதான் பெருமாளை பத்தி ஆயிரம் நாமா சொல்ல முடியும் நம்மளால. அவனுக்கு ஆயிரம் நாமா தான் இருக்கான்னா ஒவ்வொரு நாமாவும் பல குணங்களை சொல்றது. அப்படின்னா ஆயிரம் நாமாக்கள்ல எக்கச்சக்க கல்யாண குணங்கள் அவ்வளவுதான் இருக்கானா பெருமாளுக்கு? இன்னும் எவ்வளவோ இருக்கு குணங்கள், நமக்கு புத்தி இல்லை. மதிக்ஷயா நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத்து, கோவிந்தனுடைய குணத்தினுடைய குறைபாடே கிடையாது அவனுக்கு, நிறைய இருக்கு, நமக்குதான் ஞானம் இல்லை. அதனால நம்ம திரும்பி வந்துடுவோம். ஆகவே அசங்கேய கல்யாண குண கணாகரம், கல்யாண குணங்களுடைய கணங்கள் அதோட கூடினவனவன் அப்படி இருக்கான் எம்பெருமான். அப்படிப்பட்ட பிரம்மம் நிகழ ஜெகதேக காரணம் பரம்பிரம்மின்னு அப்படி சொன்னதே, நிகழ ஜெகதேக காரணம் அனைத்து ஜெகத்துக்கும் ஏக காரணம், அவன் ஒருத்தன்தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. அதுதான் அயோக விவசேதம் அநியோக விவசேதம் சொன்னது. அது எதுன்னா பரம்பிரம்ம, அந்த பரம்பிரம்மத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மூக்ஷுக்களால் அறியப்பட வேண்டியது இதுதான், இந்த பரம்பிரம்மம் தான் அறியப்பட வேண்டியது. அப்புறம் தஜ்ஞானம் மோக்ஷ சாதனம், அந்த ஜானம் தான் மோட்ச சாதனமே, பரமாத்ம விஷயகமான ஜானம் இருக்கே அதுதான் மோக்ஷ சாதனம். உபாயமாகிறது ஒரு ஞான விசார விசேஷம் அப்படின்னு உபாய விபாக அதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார். அதனால உபாயம்ன்றதே என்னன்னா ஒரு ஞான விசாச விசேஷம் தான். அந்த ஞான விகாசம்ன்றது எப்படிப்பட்டதுன்னாக்க, வெறும் பிரம்ம நல்லது பிரம்ம வந்து குணங்கள் அற்றது கல்யாண குணங்கள குணம் அது உண்டு இல்லை, அதுக்கு நியமங்கள்லாம் இப்ப சொன்னமே எத்தனை அங்கங்கள் இருக்கு, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கணும், எவ்வளவு இருக்கு அது அத்தனையே இருக்கு. அதனால தத் ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் பிரம்ம ஞானம் அது உபாசன பர்யந்தம் போகணும். அதனால உபாசனாத்மகமான ஞானம் அப்படிங்கிற லகு சித்தாந்தத்துல எம்பெருமானார். அதனால தத் ஞானம் மோட்ச சாதனம், அது மோட்ச சாதனம். அது அசகதாவர்த்த ஸ்மிருதி சந்தான ரூபம். அசகதாவர்த்தம் சகிருதுன்னா ஒரு முறையும் நடத்தும், அசகிருதுன்னா பலமுறை பலமுறை ஆவர்த்தி பண்ணணும், தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும், எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் ஸ்மிருதி சந்தான ரூபம், தைலதாராவது அவிச்சின்ன சந்தான ரூபம்னு சொல்றாரு எம்பெருமானார். எண்ணெய் அப்படி கையிலேருந்து இது பண்ணணும்னாக்கா அது ஒழுகுமே தவிர்த்து சொட்டாது, தேன் அது மாதிரிதான் அப்படி இது பண்ணணும்னா கையிலேருந்து சொட்டாது, அது அப்படியே ஒழுகும், அது அதான் இடைவெளியே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானை தியானிக்கிறதுன்றது எப்பொழுதும் அவனை தியானிச்சுட்டே இருக்கும், தொடர்ந்து ஒரு க்ஷணம் கூட விடக்கூடாது, ஒரு முகூர்த்தம் கூட அவனை வந்து நம்ம நினைக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. அது சுவாமி எம்பெருமானா உதாகரிச்சிருக்க. அதனால அது அசகிருதாவிருத்த ஸ்மிருதி சந்தான ரூபம், உபாசனாத்தகம் உபாசன ரூபமான ஞானம் அது, சாதாரணமான வெறும் ஞானம் இல்லை. நான் எல்லாருமே நம்ம பெருமானை தெரிஞ்சுட்டு இருக்கோம், நித்தியபடி பெருமானை சேவிக்கிறோம், நித்தியபடி ஸ்தோத்திர பாடம் சொல்றோம், பெருமானுடைய குணங்களை நித்தியபடி அனுசந்தானம் பண்றோம்,
ஆனால் அது உபாசனமானா அது உபாசனம் இல்லை. அந்த உபாசனத்துக்கு வேண்டிய ஒரு இது இருக்கு, பிரக்கிரியா, அந்த பிரக்கிரியில பண்ணணும் அது. அதனால உபாசனாத்மகம், உபாசனாத்மகம் தான் அந்த ஞானம்ன்றது மோட்ச சாதனமா இருக்கும். வெறும் ஞானம் உண்டு இல்லை, படிக்கிறது வேற, அதை பிராக்டிக்கலா கொண்டு வர்றதற்கு பாருங்க, அதுதான் இந்த இடத்துல உபாசனாத்மகமான ஞானம் அது. உபாசன பலன்ச்ச, உபாசன பலம் என்ன அப்படின்னு அர்ச்சிராதினா பரம்பரம் உபசம்பத்திய, அர்ச்சிராதி மார்க்கத்தினால எம்பெருமானை அடைய வேணும், பரபிரம்மத்தை அடைஞ்சி ஸ்வஸ்வரூப பூத, தன்னுடைய சுரூபம் என்ன, ஏழு ஆத்மா உபதாத்மா ஜீரோவர்த்தியும் சொல்றது அந்த மாதிரி ஞான சுரூபன்றது. இது அத்தனையும் ஆவிர்பாவம், அதனால ஞானாதி குண ஆவிர்பாவ பூர்வக, தன்னுடைய ஞானம் தன்னுடைய சுரூபம் ஆவிர்பவிச்சாகணும் முதல்ல, அது ஆவிர்பவிச்சாதான் அவனை நாம அறிஞ்சிக்க முடியும். நமக்கு தர்மபூர்வ ஞானம் விகாசத்தை அடையணும், நம்ம சுரூபமானது இப்ப சுத்தமா இருக்கு, எப்பொழுதும் சுத்தம்தான், ஆனால் இப்ப கர்மாவனால அது மூடப்பட்டிருக்கு, நமக்கு தெரியல. அந்த கர்மா போயிட்டுனாக்க நம்ம சுரூபமும் நமக்கு தெரிஞ்சிடும், நம்மளுடைய கல்யாணம் நமக்கே கல்யாண குணங்கள் இருக்கே அந்த சுத்த குணங்கள் அவைகளும் நமக்கு ஆவிர்பவிச்சிடும். அதனால ஞானாதி குண ஆவிர்பாவ பூர்வக அனந்த மகாவிபூதி, அந்த நித்திய விபூதின்றது எப்படிப்பட்டதுன்னா அனந்தம், அங்க வந்து முடிவுன்றதே கிடையாது, ஆதியம் இல்லை அந்தமும் இல்லை, அப்படிப்பட்ட சிவை குண்டம் நித்திய விபூதி, அதான் மகா விபூதி, சாதாரண விபூதி இல்லை, இதெல்லாம் கூட விபூதி தான், இது லீலா விபூதி எம்பெருமானுக்கு, ஆனால் அது நித்திய விபூதி சுத்த சுத்தம், அதுக்கு அனந்தமா இருக்கு, அது மகா விபூதியா இருக்கு, அதுதான் பரமேஸ்வரியம் அவனுக்கு. அதுல அனவதிகாதிசய ஆனந்த பிரம்ம அனுபவம், எல்லையற்ற ஆனந்த அனுபவம், எல்லையற்ற சிறந்த ஆனந்தம், புகுந்த ஆனந்தம், அதுதான் பிரம்ம அனுபவம்ன்றது. அந்த ஆனந்தத்தை தான் நம்ம அடையணும், அதுதான் மோட்ச பலம். அதுக்கோசரம்தான் இவ்வளவு சிரமப்பட்டு சூத்திரகாரர் 545 சூத்திரங்களால உபரட தத்துவங்களை அத்தனையும் சங்கிரகிச்சு நமக்கு அனுகிரகிச்சிருக்கார், அதுக்கு போதாயன ருச்சி பண்ணார், அதுக்கு ஆளவந்தார் தன்னால ஆனதெல்லாம் எழுதினார். ஆனால் எம்பெருமானாரோ போதாயன ருச்சி கிரந்தத்தையே கடாட்சிச்சு அதுக்கு அனுகுணமாக அற்புதமான ஸ்ரீபாஷ்யத்தையும் தீபத்தையும் வேதாந்த சாரத்தையும் எல்லாத்தையும் அனுகிரகிச்சிருக்கார். இது அத்தனையும் நாம சேவிச்சோம்னாக்க இந்த பிரம்மத்துல எப்படிப்பட்ட ஞானம் உண்டாகும்னாக்க தோஷமற்ற ஞானம் உண்டாயிடும். அதனால பிரம்ம அனுபவம் அதி அந்த அனவதிகமான இதுலயும் ஆனந்த பிரம்ம அனுபவம் இந்த மோட்சங்கிறது. அது எப்படிப்பட்டது என்ன, அபுனராவர்த்தி ரூபமா இருக்கும், அபுனராவர்த்தி ரூபமா இருக்கும், புனராவர்த்தின்றதே கிடையாது, அபுனராவர்த்தி ரூபம்தான் அது, அது திரும்பவே வர வேண்டாம். அங்கேயே அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தான்னு சூத்திரகாரர் சொன்னார், நஜ புனராவர்த்ததே அப்படின்னு உபனிஷத் சொல்றது, காந்தோக்கிய உபனிஷத்து. இவன் திரும்பி வரமாட்டான், அவன் திரும்பி அனுப்ப மாட்டான், பகவானும் அனுப்ப மாட்டான், இவனும் திரும்பி வரமாட்டான், பரஸ்பரம் அங்க பிடிச்சுன்னு நிக்கிறான், நீ போயிடாதே அப்படிங்கிறான் பகவான், நான் உன் அனுப்ப மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவன் இருக்கான். அப்படிப்பட்ட அபுனராவர்த்தி ரூபமான மோட்சம்ன்றது இது. இது சாரீரக சாஸ்திரி, சாரீரக சாஸ்திரேன உத்தம் பவதி, இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் இருக்கே, மீமாம்சான்னு என்ன அர்த்தம், பூஜ்ய விசாரம்னு அர்த்தம், பூஜிக்க தகுந்த விசாரம், எப்பொழுதும் உகந்த விசாரம் இது. ஏன் அப்படின்னா வேத விசாரம் பண்றது, இது வேதத்தை காட்டிலும் உகந்த பிரமாண லோகத்துல இல்லையே, அதனால அந்த பிரமாணத்துல வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த வேதத்திலையும் உகந்தது ஸ்ருதி சிரசு உபனிஷத்து, அந்த உபரிடத்துல சொல்லப்பட்டது பிரம்மம் பிரதானமாக, அந்த பிரம்மத்தினுடைய சேஷமாக இந்த ஜீவன் அசேதனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு, மோக்ஷஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு, அது அத்தனையும் இந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் சூத்திரகாரன் சூத்திர ரூபமாக அனுகிரகித்தார். அதனால இது சாரீரக சாஸ்திரேன உத்தம் பவதி, இந்த சாரீரக சாஸ்திரத்தினால இவைகள்லாம் சொல்லப்பட்டதா இருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை தெரிஞ்சின்றோம்னாதான் நமக்கு
உத்தமமான ஞானம் வரும், உத்தமமான பிரம்ம பிராப்திக்கோசரம் உபாசனத்தையோ உபாயத்தையோ அனுஷ்டிக்க தோணும். சுவாமி வந்து வாசுதேவாச்சார் அடியனுக்கெல்லாம் முதல்ல சரணாகதி பண்ணல, முதல்ல சரணாகதி பண்ணல, சரணாகதி காலக்ஷேபம் முடிஞ்சவனதான் சரணாகதி உபாயத்தை அனுஷ்டிச்சாச்சு சுவாமி. ஏன் அப்படின்னாக்க சுவாமி சாச்ச விஷயம் வரதாச்சார சுவாமி கிட்ட இந்த மாதிரி அவெல்லாம் லௌகிகாலெல்லாம் பண்ணிக்கிறா சரணாகதி பிரணியாதம் பண்ணி வச்சுடுறேன், அதெல்லாம் வந்து இருக்குனாக்க அவளுக்குலாம் ஞானம் இல்லை, அவள்தான் வந்து பொதுவா சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசையா வந்து பண்ணிக்கிறா, ஆசை விசுவாசத்துல அதனால பண்ணிடுறேன். ஆனா காலக்ஷேபம் பண்றா இல்லையா, காலக்ஷேபம் பண்றதுனால இவளுக்கு ஞானம் வந்தவொடனே பண்ணினா இன்னும் விசேஷம் இல்லையா, அதனாலதான் இவளுக்கு அப்படி பண்றேன் அப்படின்னு சாச்சாச்சோம். ஆகவே ஞானம்ன்றது வந்துருச்சோம்னாக்க அந்த ஞான புருஷனமா நம்ம சரணாகதி பண்ணிட்டு அல்லது சரணாகதி பண்ணிட்டு நம்ம ஞானம் சம்பாதிச்சுக்கலாம், அப்படியாவது ஞானத்தை சம்பாதிச்சுட்டு அதன் பிறகு அந்த பிரம்மஸ்வரூபத்தான் தெரிஞ்சினோன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர், எப்பேற்பட்ட ஒரு பிரம்மத்தை, எப்பேற்பட்ட ஒரு உபாயத்தினால நம்மளை சேர்த்து வைக்கிற அப்படின்னுட்டு நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா. இதுதான் சாரீரக சாஸ்திரத்தினுடைய விசேஷமே. இந்த ஞானம் இந்த வந்துருச்சோம்னாக்க அந்த பிரம்மத்துக்கிட்ட எப்படி ஒரு ஈடுபாடு வரும், இத சொல்லச்செல்லாம் கண்ணுல சில வர்றது. ஏன்னா இந்த வேதாந்த சாஸ்திரமானது அவ்வளவு வசந்தது. பரமகிருஷ்ண சுவாமி ஒரு முறை சாதிச்சார், இது சொல்ற போனோம்னு தெரியாதலையே, வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்றதோ விசாரம் பண்றதோ அவ்வளவு பலன். விஸ்வாமித்திர என்ன மணி நேரம் அழுத்து போயிடுத்தோம் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி, அத்தனையும் தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேரும் தப்போ பலத்தெல்லாம் அப்படி இருக்கச்சு இவருக்கு மறந்து போயிடுத்து வசிஷ்டருக்கு பண்ணலையேன்னு. அப்புறம் என்ன பண்ண, நம்மளால நமக்கு வந்து பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்ததே அவர் தானே, அவருக்கு நம்ம கொடுக்க மறந்துட்டோமேன்னு எப்பயோ இப்ப என்னென்ன 3000 வருஷம் பலனா, அந்த 3000 வருஷம் தப்ப படத்தை கொடுத்துட்டேனா இவருக்கு வெக்கமா போயிடுத்து வசிஷ்டருக்கு, நம்மளால பிரம்ம ரிஷின் வாயின்றவர் இவர் கொடுத்துட்டாரு, நாமும் இதுவா இருக்குமே நாம தர வேண்டாமா அப்படின்னு அவருக்கு தோணித்தான். அவர் கொடுக்க ஆரம்பித்து அவர் விஸ்வாமித்திரம் மறந்து போயிட்டார். விஸ்வாமித்திரம் வந்துருவே அப்புறம்தான் ஞாபகம் வந்துதான், 1 வருஷம் தபஸ் கூட இல்லையா. அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணேன்னா ஒரு யோசிச்சு பார்த்தாக்க எப்பயோ ஒரு முறை 3.25 அடி சதுர்முக பிரம்மாவோட பிரம்மவிச்சாரம் பண்ணிட்டு வந்தேன் தான் அப்பாவோட, அதுல நாலு ஒரு பங்கு உமக்கு தரேன் அப்படின்னு தான் விஸ்வாமித்திரம் போக வந்து. நான் 3000 வருஷம் தப்பா படத்தை கொடுத்துருக்கேன், எனக்கு 3.25 நாழிகை, 1 நாழிகை 24 நிமிஷம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், மீதி 1.5 இது அப்படின்னா எத்தனை நிமிஷம் அப்படின்னா 24,000 30 90 நிமிஷம் தான், அதாவது மொத்தமே 90 நிமிஷம் 1.5 மணி நேரம், அதுல நாலுல ஒரு பாகம் என் தலைவர் நியாயமான. அப்ப இவர சொன்னேன், இவரும் பிரம்ம விசாரத்தை இது மாதிரி தவறா நினைச்சுக்காதையும், பிரம்ம விசாரம் ரொம்ப வசந்தது சாதாரணமானதில்ல நிரூபியம் அப்படின்னாராம். அட்டதி தீஜங்கள் போய் கேட்டாராம், உடனே அட்டதி தீஜங்கள் சொன்னாலாம் நீ சொல்றது உண்மைதான், ஆனா நாங்க கணக்க வந்து விசாரணத்திற்கு சொல்லணும்னாக்க லோக காரியங்கள் கெட்டு போயிடுவேன், அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாலுல ஒரு பாகம் அவருக்கு கொடுத்தனோ மீதி 3 பாகம் இருக்கே அதுல 1 பாகம் நீங்க வர்ற பர்யந்தம், நீங்க வந்து அங்க போய் சேர்ற பர்யந்தம் அந்த கர்ம அந்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு வைக்க வேண்டாம். சரி இவன் வந்துட்டா, இவன் வந்து விஸ்வாமித்திரர் சொல்றா, விஸ்வாமித்திரர் சொல்ற விஸ்வாமித்திர ஆச்சரியம், நீங்க எல்லாம் நீங்க வந்துட்டீங்களே லோக காரியங்கள்னா எப்படி நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இவா சொன்னா, இல்ல இந்த மாதிரி இவர் பிரம்மச்சாரம் பண்ண இல்லையோ உமக்கு 1 பாகம் கொடுத்துருக்க, 4ல 1 பாகம் எங்களுக்கு அந்த 1 பாகத்தை இந்த கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் இந்த லோக காரியங்கள் நடக்கிறதுக்கோசரம் கொடுத்துட்டே கொடுத்துருக்கார். ஆச்சரியப்பட்டேனா இப்படிப்பட்ட பிரம்ம வித்தியா அப்படின்னு. உடனே சதுர்முக பிரம்மா வந்தேனா வந்துட்டு இந்த வரம் நீர் வந்து பிரம்ம வித்தியை வந்து வாங்கிட்டே ரொழியோ பிரம்ம விசாரத்த பலனை, அதனால சாட்சாத் பகவான் உமக்கு சுசூஷம் பண்ணுவான் நேரம்,
அப்படி என்னாக்கா முழுக்க முழுக்க பண்ணது வசிஷ்டர், அதுல ஒரு பாகம் தான் அவருக்கு போயிருக்கு. அவருக்கே சுசுரூபம் பண்ணுவான் பகவான்னாக்கா, இவருக்கு காலாகாலம் பண்ணவனா எந்திரமான். இத பரவாகுட்ட சுவாமி, பெரிய பெரிய பரவாகுட்ட சுவாமி அந்த சுவாமி சரிச்சாச்சு. ஒரு வாட்டி அடையன் வந்து 21 22 வயசு, அப்ப உபன்யாசத்துல சரிச்சாச்சு, எங்களை எல்லாம் பார்த்தே சரிச்சாச்சு, நீங்க எல்லாம் வித்தியார்த்திகளா இருக்கீங்கோ, எல்லாம் காலக்ஷேபம் பண்றீங்கோ, பிரம்ம வித்தியம் எவ்வளவு வசந்தது, பிரம்ம விசாரம் எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கோசரம் சொல்றேன் இதை அப்படின்னு இந்த கதையை சரிச்சாச்சு பரவகுட்ட சுவாமி. இப்படிப்பட்ட பிரம்ம காண்டம் இது. அந்த பிரம்ம காண்டத்தினுடைய அவதாரிகையானது இதோட முடிஞ்சுடுறது. நாளையில இருந்து இந்த சூத்திர விசாரங்கள்லாம் ஆரம்பிக்க போறது, அது நாளைக்கு பார்க்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே.